அண்ணாமலை போட்ட ஸ்கெச். அம்சாவிடம் அப்பாயின்மெண்ட் கேட்ட அதிமுக மாஜிகள் அதிர்ந்த எடப்பாடி. தமிழக அரசியல் களம் தற்போது மும்முனை போட்டி களமாக மாறியுள்ளது. திமுக அதிமுக கூட்டணிக்கு மாற்றாக பாஜக கூட்டணி வலுவாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. திமுகவை கடுமையாக விமர்சித்து வந்த பாஜக தலைவர் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சிக்க தொடங்கியுள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைந்த பிறகு உடைந்திருந்த அதிமுகவை ஒன்றுபடுத்தி 5 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி செய்தது என்றால் அது பாஜகவால் தான் என்பது அனைவரும் அறிந்ததே. தமிழகத்தில் அண்ணாமலை தலைமையில் பாஜக வளருவதை ஏற்றுக்கொள்ள முடியாத அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக மோடியை வழிமொழிந்தவர் எடப்பாடி பழனிசாமி தான். அந்த அளவிற்கு பாஜக கூட்டணியில் முக்கியத்துவம் தரப்பட்டது. ஆனால் அதன் பின் கூட்டணியில் இருந்து வெளியேறி தன் சுய ரூபத்தை காட்டினார் எடப்பாடி. இதுகுறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறிய போது அதிமுகவை அழித்து வருகிறார், நம்பிக்கை துரோகி என்ற பெயர் ஒருவருக்கு பொருந்தும் என்றார். அது இபிஎஸ்க்கு தான் பொருந்தும். இபிஎஸ் கண்ணாடி எடுத்து அவரது முகத்தை பார்த்தால் கண்ணாடி அவருக்கு அறிவுரை கூறும். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்பதால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறோம் என பழனிசாமி கூறியுள்ளார். அப்படியென்றால் 2026 சட்டசபை தேர்தல் வரை இதே நிலை நீடித்தால் அதே காரணத்தை சொல்லி 2026 சட்டசபை தேர்தலையும் அதிமுக புறக்கணிக்கும் என இபிஎஸ் அறிவிப்பாரா என எடப்பாடியின் முகத்திரையை கிழித்து தொங்க விட்டார். மேலும் திமுகவை மக்களிடம் அம்பலப்படுத்திய திமுக ஃபைல்ஸ் போன்று அதிமுக ஃபைல்ஸ் விரைவில் வெளிவரும் என பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சரான எம்ஆர் விஜயபாஸ்கர் அதிமுக கரூர் மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார். இவர் ₹100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை மிரட்டி போலியான ஆவணம் கொடுத்து சொத்தை அபகரித்து கொண்ட புகாரின் மேல் எம்ஆர் விஜயபாஸ்கர் தலைமறைவாக்கியுள்ளார். இது திமுகவின் சதி செயல் என சொன்னாலும் இதிலிருந்து டெல்லி தான் காப்பாற்ற முடியும் என முன்னாள் அமைச்சருக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளதா. மேலும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள் தொடர திமுக முடிவெடுத்துள்ளதாம். இதை அறிந்தவர் எடப்பாடி பழனிசாமியிடம் கூறியுள்ளார், டெல்லியின் உதவி வேண்டும், இல்லையென்றால் நாம் தேர்தல் நேரத்தில் வேலை செய்ய முடியாது என கூறியுள்ளார்கள். அதை பற்றி காதில் கூட போட்டுக்கொள்ளவில்லையாம் எடப்பாடியார். இதனால் கடுப்படைந்த அதிமுக மாஜிகள் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டுள்ளார்களாம். இபிஎஸ்இடம் கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவம் குறித்து தமிழகத்தில் நடைபெறும் அரசியல் படுகொலைகள் குறித்து சிபிஐ விசாரணை வேண்டும் என அமித்ஷாவிடம் கோரிக்கை வைக்க போவதாக தெரிவித்துள்ளார்கள். அதற்கு ஓகே சொல்லியதை தொடர்ந்து பாஜக மூத்த தலைவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து எடப்பாடி குறித்தும் தமிழக அரசியல் களம் குறித்தும் பேசுவதற்கும் தயாராகி உள்ளார்கள் அதிமுக மாட்சிகள். இதனைத் தொடர்ந்து அமித்ஷாவிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டு அதிமுக கடிதம் எழுதியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. ஆனால் டெல்லி தரப்பில் அதிமுக மாட்சிகளுக்கு தற்போது வரை எந்த பதிலும் தரவில்லையாம். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.